ஆனா ஒரு ஜமாத்திலேயாவது ஒரு பள்ளியாசல்லையாவது அதா நீங்க ஜெயில இருக்கீங்க நீங்க விடுதலை அடைய நாங்கெல்லாம் துவா கேட்டோம்னு ஒரு பள்ளிவாசல் இந்த 7500 பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் காணும் வந்தேபுரம் இளங்கவியும் இசக்கி புடையாச்சியும் அட ஈமான இந்துக்கள்கிட்ட வச்சு இஸ்லாத்த அல்ல முஸ்லீம் வச்சு போட்டேன் எனக்கே வெக்கமா இருக்குடா முஸ்லீம் அவ்வளவு வேதனை ஒரு பள்ளிவாசல்ல ஒண்ணுமில்ல ஒரு தொப்பி பயலுக்கு ஒரு கிட்னி பஞ்சர் ஆச்சு ஊரு பள்ளிவாசல்லாம் துவா கேட்டீங்க எம்ஜிஆர் ஒரு துரோகி அவன் அவன் தான் இந்த இந்து முன்னணிக்காரன் ராமகோபாலன் தண்ணீர் தெளிச்சு 1980 ஈகா தியேட்டர் ரோட்ல ஊர்வலம் விட்டான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும் வரை இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருக்கும் என்று சொல்லி முதல் முதல் கொடிய கொடுத்து அந்த ராமகோபால பாப்பானா எம்ஜிஆர் தான் முதல் காசை கொடுத்து தண்ணி தொடிச்சு பூந்தமல்லி ஐ ரோட்ல உள்ள ஈகா தியேட்டர் கிட்ட கொடியை பிடிச்சு முதல் இந்து முன்னணிங்கிற ஒரு வாசகத்தை அறிமுகப்படுத்தினான் அந்த நாய்க்கு கிட்னி பஞ்சர் ஆன போது பள்ளிவாசல்லாம் துவா கேட்க எவனெல்லாம் உன் இனத்துக்கும் உன் மதத்துக்கும் உன் மார்க்கத்துக்கும் உன்னுடைய மரபுக்கும் உன்னுடைய கலாச்சாரத்திற்கும் விரோதமாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் கையேந்தினீர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே ஆனால் உனக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் என்னுடைய வசதிகளை நான் அர்ப்பணித்தால் மயிருக்கு சமான நாளை காலை அந்த வசதிகளை பெற்றுவிடுவேன் பொருள் என்பது நாளை காலை ஒரு மடங்காகவோ இரு மடங்காகவோ 1000 மடங்காகவோ 100 கோடி மடங்காகவோ சில லட்சங்களை நான் இழந்திருக்கலாம் 1 கோடி இழந்திருக்கலாம் 10 கோடியாக பெற்றுக் கொள்வேன் என் இளமையவே தியாகம் செய்து விட்டேன் இனி மீண்டும் அது கிடைக்குமா எது அர்ப்பணிக்க கூடாத ஒன்றோ எது அற்புதமான ஒன்றோ எதில் நான் அழகிய அழகான ஒரு அம்சமாக பிறப்பிலேயே ஒரு அழகான அம்சம் இளமை அந்த இளமையவே உனக்காக தியாகம் செய்து விட்டும் எனக்காக எந்த ஒரு கையில்லை என்று எண்ணும் போது எவ்வளவு நெஞ்சம் கொதித்திருக்கும் சகோதரர்களே கொஞ்சமாவது சிந்தித்தீர்களா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பள்ளிவாசல்ல அது நீ வந்து ஜாமீன் போட வேண்டாம் என்ன குறைஞ்சபட்சம் இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற இன்சொல்லை 200 ஜிஹாதுக்கு சமம் என்று உனக்கு சொல்லி இருக்கிற குரானின் வசனங்களை வேடதாரிகளாக என்ன படிச்ச நீ என்ன உனக்கு போதிப்பு ஒவ்வொரு மசூதியும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் பாசறைகள் பஜனை மடங்கள் ஆக்கி போட்டீங்களாடா சும்மா உள்ள போய் அல்லாம சொல்லியலாம் நடிகர்களா நடிகர்களா வேடதாரிகளா இதுவா மார்க்கம் சொல்லுங்க சகோதரர்களே 32 பேர் கடந்த 10 மாதமாக சிறையில் வாடுகிறார்கள் பொய் வழக்கிலே எவ்வளவு பேர் 32 அப்பாவிகள்